கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. மாற்றி எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திரைவசனங்கள் 15 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு பன்னொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருவிழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். இன்றைக்கு முதல் முதலாக இயேசுவின் திருவுளதையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளப் போகும் இனிய குழந்தைகளே, இவர்களை தயாரித்த ஆசிரிய பெருமக்களே, பெற்றோரே, உற்றார் உறவினரே, என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஏழை தொழிலாளி வருகிறார். பயிர் செய்பவர் கற்றவர் அல்ல, ஞானங்களை எல்லாம் பெற்றவர் அல்ல. அவர் அரசனிடமும் அந்த பயிற்சியாளரிடமும் சொல்லுகிறார், என்னிடம் அந்த கழுதை கொடுங்கள், நான் அதற்கு பயிற்சி கொடுக்கிறேன், அது கண்டிப்பாக விண்ணில் சென்று பறந்து வரும் என்று சொல்லுகிறார். அப்படியே அவருக்கு 2 வாரம் கொடுக்கப்பட்டது. 2 வாரத்திற்கு பிறகு அந்த ஏழை தொழிலாளி விவசாயி அவர் சொன்னது போல அந்த கழுகு அந்த கூட்டிலே அடையாமல் எப்பொழுதும் இறகை அடித்து அது பறந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்தவுடன் அரசனும் அந்த பயிற்சியாளனும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏழை விவசாயிக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறதா? எப்படி இதை இவர் கண்டுகொண்டார்கள்? என்ன பயிற்சி கொடுத்து இந்த கழுகு குஞ்சை அவர்கள் பறக்க வைத்தார்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், ஒன்றும் இதில் பெரிய கற்றுக் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. இது இருந்த கிளையை பார்த்தேன், எப்பொழுதும் எங்கே இருந்து கொண்டிருக்கும்? ஒரு மரத்தின் கிளையிலே இருந்து கொண்டு அது பறக்காமல் எப்பொழுதும் அது பார்த்து கொண்டே இருக்கும். உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த கிளையை வெட்டி விட்டேன். அந்த கிளையை வெட்டி விட்டதுனால அது மறுபடியும் அங்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் போனது. எனவே வேற இடத்திலே அது பறக்க வேண்டும் என்று அதுக்கு ஆசை வந்து விட்டது. தானாகவே அது பறந்தது. இதை சொன்னவுடன் அவர்கள் அப்படியே இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு எங்கே இருந்தாராம்? விண்ணகத்தில் இருந்தாராம். தந்தையோடு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாராம். அவருடைய அரவணைப்பில் அவர் அப்படியே அசந்து மகிழ்ந்து இருந்தாராம். அந்த நேரத்தில் தான் மக்கள் படுகின்ற துன்பங்கள் அவருக்கு தெரிந்தது. பாவத்திலே தோய்ந்து அவர்கள் சாத்தானினுடைய தொல்லைகளில் அகப்பட்டு மிகவும் வருந்துவதும் அவர்கள் தங்களையே இழந்து விடுவதும் அவருக்கு தெரிந்தது. தந்தையானவர் அவரை தன்னுடைய கரங்களில் இருந்து தூக்கி தள்ளிவிட்டார். நீ இனிமேல் என் பக்கம் இருக்கக்கூடாது. நான் கடவுள் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களை நீ மீட்க வேண்டும். இனிமேல் சண்டையிலேயே மறித்து போடுகிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து அழுவாரு, ஏய்யா நான் விண்ணகத்தை விட்டு மண்ணகத்துக்கு ஓடி வந்த என் கம்ஃபர்ட் சோன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த உலகத்துல வந்தேன். எனக்கு ஒரு வளையம் இருந்தது, எங்க அப்பாவோடு சந்தோஷமா இருந்தேன். அதெல்லாம் இங்க வந்துட்டு நான் அடிபட்டேன், உதைப்பட்டேன், சிலுவையில மாண்டேன். இந்த கைகள் எல்லாம் ஆணிகளால் துளைக்கப்பட்டன. இந்த கால்கள் எல்லாம் ஆணிகளால் துளைக்கப்பட்டு சிலுவையில் அப்படியே அறையப்பட்டது. இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்க சண்டை போட்டு பகைமையிலே வாழ்ந்து அதிலேயே செத்து போகிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சோகமான நிலை என்று அவர் சொல்லுவார். அப்போ அதுக்கு நீங்க வேறு ஒரு யுக்தியை கையாள வேண்டும். அதுதான் இந்த விழாவின் சிறப்பு. இந்த விழாவிலே பெரிய
டெக்கரேஷன்ஸ்னு சொல்வாங்க இல்லையா, அழகுபடுத்தியோ நல்ல உன்னதங்களிலே பாடியோ ஒரு திருப்பலி கண்டோ நாம் எல்லாவற்றையும் கொண்டாடுவது நல்லது என்றாலும் அதைவிட மிக மேலான வழிபாடு நம்முடைய மனிதன் நலிந்து இருக்கிறான் அவனை தூக்கி விடணும், சண்டை போட்டுட்டு இருக்கிறான் சமாதானம் கொண்டு வரணும், ஆறுதல் அற்றிருக்கிறான் ஆறுதல் கொடுக்கணும், கண்ணீர் வடிக்கிறான் தொடைத்து விடணும். கொடுத்தவில்லை, அவர்களுக்கு பேச தெரியவில்லை, எழுத தெரியவில்லை, பள்ளிக்கூடத்துல ஸ்டாண்டர்டே இல்லை, எல்லாரையும் திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. ஆசிரியரை என்னத்துக்கியா இங்க வந்திருக்கிற, சம்பளம் மட்டும் இவ்வளவு வாங்குறிய, போராட்டம் நடத்துறிய, என்ன நீ மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற? இவர் வந்து வீட்டுல இருந்து 11 மணிக்கு வருவாரு, அப்ப பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வரும்? 12 மணிக்கு தானே வரும். அப்ப அங்க எப்படி ஸ்கூல் நடக்கும்? இதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி அவர்களை எல்லாம் அவர் வந்து எச்சரிக்கை விடுத்தார். ஒரு 6 மாசத்துக்கு பிறகு மறுபடியும் போனார், அங்கே பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் தீர்க்கமாக பேசுகிறார்கள், நடனம் என்ன பேச்சு என்ன, அங்க ஒரே சந்தோஷம். 6 மாசத்துல இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த விழாகமே சுத்தமாக இருக்கிறது. ஆபீஸ் எல்லாம் டேங் டேங்னு எல்லா விதமா எல்லாமே கரெக்டா இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமா போச்சு. 6 மாசத்துக்கு முன்னால எல்லாரையும் திட்டன, போங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அவங்களை இழிவுபடுத்தின, இப்பொழுது இவர்களை பார்த்து நான் பெருமைப்பட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்கிறாரு, இங்க யாராவது கிறிஸ்தவ வாத்தியார்கள் புதுசா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்களா? ஆமாங்க ஐயா, 4 மாசத்துக்கு முன்னால 2 பேர் வந்தாங்க. இந்த 2 பேரும் கிறிஸ்தவ ஆசிரியர்கள். அவங்க வந்ததுல இருந்து இந்த குழந்தைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் நன்றாக கற்றுக் கொடுத்து எங்களையும் மோட்டிவேட் பண்ணி நாங்க எல்லாருமே இந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்க இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரிக்கிற நம்முடைய குழந்தை இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அருமையாக அந்த தமிழ் உச்சரிப்பு அந்த கருத்துக்களை சொல்லும் விதம், அதை மனப்பாடம் பண்ணலாம். நாம் வைத்துக் கொள்வோம், பகைமையை விரட்டுவோம், சண்டை எல்லாம் ஒட்டுவோம், அந்த பொறாமை எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து நீக்கி தூய சமேரியார் நம்முடைய ஞானத்தகப்பன் எவ்வாறு நமக்காக வாழ்ந்தாரோ, இயேசு விண்ணகம் விட்டு எப்படி மன்னகம் வந்தாரோ, அதை போல ஒரு சிறிதேனும் துன்பங்கள் ஏற்று துயரங்கள் கொண்டு நன்மைகள் செய்யும் தூதுவர்களாக இறைவன் நம்மை வழி நடத்துவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அவரது கட்டளைகளை கடைபிடித்து தூய வாழ்வு வாழ்ந்து பிறரை மனம் திருப்பி இயேசுவை அறிய செய்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தரே, நீர் பாதையில் தேர் சென்று போல எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உண்மை போன்று ஏழை எளிய மக்களை தேர் சென்று அவர்களை அரவணைத்து சரியான பாதை வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு இறங்கி உங்களுள் எப்பொழுதும் தங்குவதாக. செய்தியை அறிவிக்க சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவு பெற்றது.